வணக்கம் நண்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ மனுஷ பயபுடுகளாக சேர்ந்து ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. செத்தம வீட்டுக்கு போனாலும் நம்ம இப்படியே தான் இருக்கோம், கல்யாண வீட்டுக்கு போனாலும் இப்படியே தான் இருக்கும். எப்பவுமே மூழ்கி கிடக்கிற நம்ம நண்பன், அதாவது இந்த ஃபோன் மேலே நம்ம ஒரு சில மிஸ்டேக்ஸை பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-11 மிஸ்டேக்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அந்த மிஸ்டேக்ஸால் உங்கள் ஃபோனுக்கும் ஆப் இருக்குது, உங்களுக்கும் ஆப் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30% நம்ம ஸ்மார்ட் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி அழிஞ்சு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஊர்ல பல பேர் பண்ற ஒரு தப்புங்க, எவ்வளவு பேர் ஆப் லாக்கு இல்லைன்னா ஃபேஸ் அன்லாக் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பால என்ன நடக்கும் அப்படின்னா உங்க பேர்ல ஒரு டூப்ளிகேட் ஆதார் கார்டு கூட பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். எப்படி தெரியுமா? நம்ம மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் கேமரா கூட இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஸ் நீங்க டவுன்லோட் பண்றப்போ உங்க ஃபிங்கர் பிரிண்டை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அதே ஃபிங்கர் பிரிண்ட் தான் ஆதாருக்கும் கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்டை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க ஃப்ரண்ட் கேமரா வழியா நம்ம ஃபேஸ் டேட்டாவும் எடுத்துருவாங்க. சோ அந்த ஃபிங்கர் பிரிண்டை ஸ்கேன் பண்றது மூலமா ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேர்ல என்ன டாக்குமெண்ட் வேணால் பார்த்தீங்க அப்படின்னா போட முடியும். ஸோ ஆதார் கார்டு போட முடியும், அதுக்கப்புறமா வேறு என்ன வேணால் பண்ண முடியும். உங்களோட யூசர் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கும். உங்கள் மொபைலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஹேக் பண்ணி அன்லாக்கும் பண்ண முடியும். சில ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரஸ்டபுளாக பண்ணிகிட்ருக்காங்க, சில ஆப்பை பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் பைவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் கொண்டு வர போகிறாங்க. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருச்சு, ஃபிங்கர் டேட்டா அவங்ககிட்ட இருக்குது. ஃபேஸ் அன்லாக் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாருமே பண்ணுற அடுத்த ஒரு தப்பு என்ன தெரியுமா? அப்டேட்ஸ் டக்குன்னு இன்ஸ்டால் பண்றது. அப்டேட் அப்பதான் வந்திருக்கும், டப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்றது மூலமா உங்களோட பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூ ஆகும், அதுக்கப்புறமா ஃபோன் லேக் ஆகும், ஃபோன் ஸ்லோ ஆகும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒரு அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஆகும். அதுக்கப்புறமா அப்டேட்ஸை இக்னோர் பண்ணுறது. அந்த அப்டேட் வந்து கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கண்டிப்பாக அப்பவும் ஸ்லோவாகும். உங்கள் மொபைலோட செக்யூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாயிரும். ஈஸியாக ஹேக்கர் உங்கள் மொபைலுக்குள்ளே வந்து போகிறதுக்கான வழியை நீங்களே பண்ணி கொடுப்பீங்க. அப்போ எப்படி தாண்டா அப்டேட் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா யூடியூப்ல நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, இல்லை ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் போட்டிருப்பாங்க, ட்விட்டரில் ஏதாவது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. இந்த அப்டேட் இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு பேட்டரி ட்ரைன் ஆகுது, இந்த அப்டேட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி என்ன போஸ்ட் போட்டிருக்காங்களோ அந்த போஸ்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் எவ்வளோ கம்மியான சிக்னல் இருந்தாலும் நம்ம பசங்க உட்காந்து கல்ல போட்டுட்டு இருப்பாங்க. கம்மி சிக்னல் இருக்கிறப்போ நம்ம ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த மாதிரிலாம் அதிகமாக சிக்னல்ஸ் வெளியே வரும்போதே இல்லை உள்ள அப்சர்வ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸை கூட பார்த்தீங்க அப்படின்னா அதை அஃபெக்ட் பண்ணும். தலைவலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்து போயிட்டே இருக்கும். அப்போ எப்படி தாண்டா ஃபோன் பேசுறதுன்னு சொல்லி கேட்பீங்க. ஒரு TWS இயர்ஃபோன் வாங்கிக்கோங்க, காதுக்குள்ள வைக்கிற பட்ஸ் வச்சுட்டு உங்கள் ஃபோன் உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அதிகமாக சிக்னல் இருக்கும் அங்கே கொண்டு போய் ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்து நீங்கள் பாட்டிக்கு பேசிட்டுருங்க. இதுதான் ஒரே வழி. வீட்டுக்குள்ளே சிக்னல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, சிக்னல் உங்கள் மொபைலில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோனை தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நான் அடுத்ததாக சொல்கிற விஷயம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் அன்லாக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போவோ, அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்கிறப்போவோ, இல்லை குட்டி பசங்க உங்கள் கூட இருக்கிறப்போவோ ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம கையிலேருந்து மொபைலை பிடிங்கி நம்ம மூஞ்சிக்கு நேரம் அப்படி காட்டினாங்கன்னா டக்குன்னு ஃபோன் அன்லாக் ஆயிரும். இப்போ இருக்கிற ஃபோன் சில மில்லி செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அன்லாக் ஆயிருது. நீங்கள் ஏதாவது ட்ராப்பில் போய் சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டன் லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுறது கஷ்டம். இதே ஃபேஸ் அன்லாக் அப்படின்னா தூக்கி பிடிச்சி இப்படி மூஞ்சியை காட்டி ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான், ஃபோனையும் தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ ஃபேஸ் அன்லாக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சில அறிவாளிகள் இருக்காங்க. எப்படி அப்படின்னா 18 வாட்ஸ் சார்ஜர் போடுற ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 24 வாட்ஸ் சார்ஜர் தூக்கி குத்திட்டு இருப்பாங்க, அடாப்டர் தூக்கி குத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குத்துறனால உங்கள் ஃபோனோட ஐஸ் குறையிறக்கும் சான்ஸ் இருக்குது, உங்கள் ஐஸ் அங்கேயே முடியறக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் கூட எந்த அடாப்டர் வந்துச்சோ அந்த அடாப்டரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஹை கெப்பாசிட்டி அடாப்டர்ஸில் தயவு செஞ்சு சார்ஜ் பண்ணாதீங்க. உள்ளே அதிகமாக வோல்டேஜ் போகிறப்போ டப்புன்னு வெடிச்சு ஷாக் அடித்து நீங்கள் சாகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. புது ஃபோன் வாங்கின உடனே உங்கள் பழைய ஃபோன்லேருந்து மெமரி கார்டை கழட்டி புது ஃபோனில் போடுவீங்க. அந்த மாதிரி போட்ட உடனே ஒரு மெசேஜ் வரும், எரர் மெசேஜ் வரும், அதாவது உங்கள் மெமரி கார்டு கரெக்ட் ஆயிடுச்சு, ஃபார்மட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். எப்போவுமே புது ஃபோன் வாங்கின உடனே பழைய மெமரி கார்டை தூக்கி அதுக்குள்ளே போடாதீங்க. உங்கள் மெமரி கார்டை உங்கள் சிஸ்டமில் போட்டு ஒரு பேக்கப் எடுத்து புது ஃபோனில் போட்டிங்க அப்படின்னா அது ஃபார்மட் கேட்கும், ஃபார்மட் பண்ணி நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மட் கேட்குதுன்னு சொல்லி ஃபார்மட் பண்ணிடுவாங்க, உள்ளே இருந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அபேஸ் ஆயிரும். அதனால் தயவு
செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. போன வாரம் கூட ரெண்டு பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தாங்க, நான் அவங்களுக்கு இந்த பதில் தான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தப்பை பண்ணாதீங்க. பல பேர் பண்ற இன்னி ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? 25,000-30,000 ஒரு ஃபோன் வாங்குவாங்க, ஆனால் மெமரி கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெமரி கார்டு போட மாட்டாங்க. ஏதாவது ஒரு சைனீஸ் அன்பிராண்டட் மெமரி கார்டு இருக்கும், 64 GB 128 GB இருக்கும், அதை வாங்கி கொண்டு வந்து போடுவாங்க. அது உங்க மொபைல்ல போடுறதுனால எவ்வளோ நல்ல மொபைல் ஃபோன் நீங்கள் வச்சிருந்தாலும் உங்களோட மொபைல் ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்லோ ஆகும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஸ்லோ ஆகும், பயங்கரமாக லேக் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு மெமரி கார்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல பிராண்டட் மெமரி கார்டு, நல்ல கிளாஸ் இருக்கிற மெமரி கார்டு எப்போவுமே வாங்கி போடுங்க. பல பேர் பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு என்ன தெரியுமா? கூகுள் ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸை ஒரு பேக்கப் கொடுக்கறதே இல்லை. ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு தீந்துரும்னு சொல்லி பயப்படுறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் தீந்துரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தீராது. கூகுள் ஃபோட்டோஸில் நீங்கள் பேக்கப் கொடுக்குறப்போ என் மொபைலில் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இன்னுமே பார்க்க முடியும் கூகுள் ஃபோட்டோஸ் வழியாக. ஸோ கூகுள் ஃபோட்டோஸ்க்குள்ளே நீங்கள் பேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு கூகுள் கேரண்டி. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க புது ஃபோன் வாங்கினேன் பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே ஃபார்மெட் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி எதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. கூகுள் ஃபோட்டோஸ் நீங்கள் உங்கள் ஃபோனில் வச்சிருந்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷத்தோட ஃபோட்டோஸ் கூட உங்களோட ஒரு மெமரியாக உங்கள் ஃபோனில் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததான் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஏதாவது க்ரௌடான பிளேஸுக்கோ இல்லை பஸ்ஸிலையோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃபோனில் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது மிஸ் ஆனாலோ இல்லை எவனாவது சுட்டுட்டு போனாலோ உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஃபோனை லாக் பண்ணலாம், ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் எரேஸ் பண்ணலாம், ஃபோனை லொக்கேட் பண்ணலாம், ஃபோனுக்கு மொபைல் நம்பரோட ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியும் கால் பண்ண சொல்லி. இந்த மாதிரிலாம் பல ஆப்ஷன்ஸை பண்ண முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த மெயில் ஐடியில் நீங்கள் அந்த ஃபோனை லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை வச்சு நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலிமா பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பல பேர் பண்ணுற ஒரு தப்பு ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு எப்போவுமே ஒரு ஆன்டி வைரஸ் தேவையே இல்லை. மீறி நீங்கள் ஒரு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை ஸ்லோவாக்கி விட்டுரும், உங்கள் ஃபோன் சீக்கிரமாகவே ஆன்டி ஆயிரும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆன்டி வைரஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு கவர் போடுறதும் போடாததும் உங்கள் இஷ்டம். நான் போட மாட்டேன் ஏன் அப்படிங்கிறது பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை கவர் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறப்போ தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ கவர் போட்டிருந்தீங்க அப்படின்னா கவர் லூஸாக இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது ஹீட் ஆகிறதுனால. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டை பார்த்தீங்க அப்படின்னா வெளியே விடவே விடாது கவர். நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் அதிகமாக ஹீட் ஆகும், அந்த ஹீட் எனர்ஜியை வெளியே ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக உங்கள் ப்ராசஸர் பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வேலை செய்யும். சீக்கிரமாக ஹீட்டை வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு ஹீட் கண்டிப்பாக வெளியே போகவே போகாது கவர் போட்டிருக்கறனால. அதனால் சார்ஜ் பண்ணுறப்போ கவரை கழட்டி வைங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், மொபைலை தொட்டுட்டு தயவு செஞ்சு உங்கள் கையை வாயிலையோ மூக்குலையோ வைக்காதீங்க. கொரோனாலாம் பரவிட்டு இருக்கு, உலகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அழுக்கு நம்ம மொபைல் மேலே தான் இருக்கமா, ஏன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணுறதே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோலின்லாம் இருக்கும் பாருங்கள், ஏதோ ஒரு லிக்விட்லாம் சொல்லுவாங்க, அதை வாங்கி அப்பப்போ ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய வைரஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. ஒரு டிப்ஸ் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வியாதி இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் எந்த தப்பை அதிகமாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் ஆண்ட்ராய்டு மொபைல் 1 or 2 வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், 100% அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.